தீ வெற்றியாகும் வெற்றி நீ ஒன்னு செய்யாம தீ வெற்றி அடையாது நீங்க பணம் சம்பாதிக்க முடியாது மிக மிக முக்கியம் டீம்வொர்க் செய்யறவங்களுக்கு டீம்வொர்க் செய்யும் பொழுது நீங்க சொந்த வேலையும் நீங்க என்ன கத்துக்க போறீங்களோ அது வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையில உங்க சொந்த வியாபாரத்துல உங்களுடைய ஓன் லைஃப்ல நீங்க அதை பயன்படுத்தும் என்ன பிரச்சனை கடைசியா வருஷத்துல இதுக்கு முன்னாடி ஆமா அறிவை நீங்க வளர்க்கணும் எப்படி அறிவு வளர முடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்றைய செய்தியை நாளை இருந்து இங்க கிடைக்கக்கூடிய செய்திகளை என்ன பண்ணும் வாழ்வதன் மூலமாக செயலாக்கப்படுவதன் மூலமாக அனுபவிப்பின் மூலமாக தான் இந்த செய்திகளை நீங்கள் அறிவாக்க முடியும் அந்த அறிவு தான் உங்க வாழ்க்கையில் உங்களை முன்னெடுத்துக் கொள்ள முடியும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு சூத்திரம் ஒரு ஃபார்முலா கற்றுக் கொடுக்க போறேன் வாழ்க்கையின் எவ்வாறு வாழ்க்கையில் இந்த அனைத்து நடைபெறுவது எவ்வாறு வாழ்க்கையில் ரிசல்ட் வருவது என்ற ஒரு ஃபார்முலா எவ்வாறு வாழ்க்கையில் வெற்றியை வந்து பண்ணுவது என்ற ஃபார்முலா கத்துருவானுங்களா ஓகே இதுதான் ஃபார்முலா இது என்னன்னா டீனா உங்களுடைய சிந்தனைகள் இது விஞ்ஞான ரீதியான ஃபார்முலா இது இந்த ஃபார்முலா தெரியாம கஷ்டப்பட்டுறோம் இந்த ஃபார்முலா தெரிஞ்சீங்கன்னா இந்த வாழ்க்கையின் வெற்றி சூத்திரம் கையில கிடைச்சிச்சு இன்று நீங்க வெற்றியாளருக்கு வெற்றி தயாரடி டி என்பது தாட்ஸ் சிந்தனைகள் எஃப் என்றது ஃபீலிங் ஃபீலிங்னா உணர்வுகள் ஏ என்றது ஆக்சன் செயல்கள் செயல்பாடுகள் ஆர் என்பது ரிசல்ட் தாட்ஸ் வந்து கிரியேட் ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் கிரியேட் ஆக்சன் ஆக்சன் கிரியேட் சிந்தனைகள் உங்களுடைய உணர்வுகளை தூண்டுகிறது உணர்வுகள் உங்களுடைய செயலை தூண்டுகிறது செயல்கள் உங்களுக்கு பலனை கொடுக்கிறது மீண்டும் சொல்றேன் சிந்தனை உங்களுடைய உணர்வுகளை தூண்டுகிறது உணர்வுகள் உங்களுடைய செயலை தூண்டுகிறது செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பலனை கொடுக்கிறது இந்த அடிப்படை சூத்திரத்தை ஃபார்முலா நீங்க செஞ்சீங்கன்னா இது எல்லா இடத்துலயும் எல்லாத்துக்கும் இது அப்ளை ஆகும் பயன்படும் இன்னைக்கு வந்து உங்களுடைய சிந்தனை வாழ்க்கையில் ஒரு மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்க வந்து இருக்குன்னா அந்த 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறன்ற அந்த உணர்வுகளை தூண்டும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஆக்சன் வரை செய்வீங்க செய்தீங்க 10,000 ரூபாய் கிடைச்சோம் ஒரு மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா என்ன மாதிரி சிந்தனை முடிவு பண்ணோம் 1,00,000 சிந்தனை 10,000 சிந்தனை மாற்றி அமைச்சு 5,000 சிந்தனை மாற்றி அமைச்சு 20,000 சிந்தனை மாற்றி அமைச்சு என்ன இருந்தா சரி அதை மாற்றி அமைச்சு 1,00,000 or 2,00,000 10,00,000 சிந்தனை மாற்றி அமைக்கும் பொழுது அந்த 1,00,000 அல்லது 10,00,000 சிந்தனை என்ன உணவு உண்டு பண்ணும் 10,00,000 சிந்தனையை உணவு உண்டு பண்ணும் 1,00,000 அல்லது 10,00,000 என்ற உணவு என்ன பண்ணும் அதற்கான சேவை தூண்டும் தூண்டி செயல் இறந்தீங்க அப்ப 1,00,000 அல்லது 10,00,000 சம்பாதிக்க வேண்டும் என்ற சிந்தனையை உண்டு பண்ணக்கூடிய உணர்வுகள் செயலை உண்டு பண்ணி அந்த செயல் மூலம் என்ன கிடைக்கும் வாழ்க்கையில பலன் 50,000 ஒரு லட்சமோ என்ன நீங்க தாட்ஸ் கொடுத்தீங்களோ இன்புட் என்ன உள்ள அமைச்சீங்களோ மைண்ட்ல அதுதான் வெளியே வரும் வேற எதுவுமே வராது மாறவே மாறாது ஏன் இந்த பிரபஞ்சம் பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுது கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது கிழக்குல சூரிய உதிக்கிறா கரெக்டா கிழக்குல உதிக்குது அதே போல இந்த ஃபார்முலா தான் நீங்க எல்லாருக்கும் எப்பவுமே எல்லாத்துலயுமே வேலை செய்யுது இந்த ஃபார்முலா நீங்க செஞ்சீங்கன்னா அப்பப்ப உங்களுடைய சிந்தனை திருத்தங்கள் செய்யலாம் ஏன் இந்த ஃபார்முலா நீங்க ஏற்று உணர்ந்து செயல்படுத்துறீங்க தாட்ஸ் கிரியேட் ஃபீலிங்ஸ் கிரியேட் ஆக்சன் கிரியேட் ரிசல்ட்ஸ் சிந்தனை உணர்வுகளை தூண்டுகிறது உணர்வுகள் செயலை உருவாக்குகிறது செயல்கள் பலன் அல்லது ரிசல்ட் அல்லது பணக்காரர் ஆகும் நீங்க இன்னைக்கு வந்து
ஏழையா இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க, மிடில் கிளாஸ் இருக்கீங்கன்னா அதுதான் ரிசல்ட். எது வந்து வருது? உங்களுடைய சிந்தனை, இன்றைய நிலைமை விளைவு ரிசல்ட். அந்த விளைவு நிலைமை எது வந்து வருதுன்னா சிந்தனை வருது. உங்க சிந்தனை அது இருக்கு, சிந்தனையை மாற்றி அமைக்காம நீங்கள் வேறு விளைவையோ வேறு பலனையோ வேறு ரிசல்ட்டையோ பார்க்க முடியாது. ஆகவே நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஃபார்முலா சூத்திரத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். கற்று ஏற்று செயல் கற்பிப்பது. ஆகவே உங்களுக்கு இந்த சூத்திரத்தை மிக சிறந்த முறையில் மறக்காத அளவுக்கு, ஏன்னா இந்த சூத்திரம் வாழ்க்கையின் அடிப்படை, மறக்காத அளவுக்கு கற்றுக் கொடுக்கிறேன்.